டே ஒன் கலெக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்கும். இன்னைக்கு 24 ஷோஸ் போட்டிருக்கோம். 24 ஷோஸ் நேத்தே ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போடுற ஷோஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் போது, அண்ட் தமிழ்நாட்டில் வந்து 35 க்ரோஸ் ப்ளஸ் க்ரோஸ் ஆகிருக்குனாங்க. 40,000 டிக்கெட் கிட்ட 38,000 டிக்கெட் போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங். இதுதான் ரோஹினியோட ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட். ஒரு ஹைப் இல்லாத படத்துக்கு 38,000 டிக்கெட் போவோம். போன படத்துக்கு லீவ் நாளுன்னு சொன்னாங்க. எல்சியூ அதனால அந்த இடம்லாம் போச்சாங்க. இது எல்சியூ கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான டேரக்டர் கிடையாது, பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது, பிரம்மாண்டமான மியூசிக் கிடையாது. அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு போதும், அந்த பிராண்ட் தளபதி விஜய் அவருக்காக மட்டும்தான் போதும். ஸோ ஓவராலாக 1000 க்ரோஸ் கலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்களே, வந்துருமா? வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீ ஃபஸ்ட் டேவே 100 க்ரோஸ் பெரிய படம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வேட்டையன் தான். ஸோ அது வரைக்கும் பெரிய லாங் ரன் இருக்கும். இன்னும் ஒரு FDFS தான் சொல்லும் போதே அந்த தாட் ப்ராசஸே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு நபர், நம்பர் ஒன்ல இருக்க ஒரு நபர், அது பீக்கில் சினிமாவுக்கு போகிறது வந்து பெரிய தைரியம் வேணும், பெரிய கட்ஸ் வேணும். ஸோ அது போதே மக்கள் வந்து பாராட்டுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க, அவர் ஃபேனாக இல்லாதவங்க கூட பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அதனால் அதை பெருசு எடுத்துக்க வேணும். படம் பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ஒரு ஃபுல் மீன்ஸாக அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஃபேமிலி என்டர்டெயினாக பிடிச்சிருக்கு. தலைவர் வந்து வர வர ரூபத்தில் வந்திருக்கார். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சீ. டே ஒன் கலெக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 க்ரோர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கோட்டுக்கு. அண்ட் டே ஒன் மட்டுமே என்ன கலெக்ஷன் வந்திருக்கும் ரோஹிணி? ஓவரால் சொல்றீங்களா? ஓவராலா அண்ட் ரோஹிணி மட்டும்? ரோஹிணியில் போட்ட எல்லா ஷோ 5 ஷோஸ் பெர்மிட் பண்ணாங்க. 8 ஸ்க்ரீன், 6 ஸ்க்ரீன், 30 ஷோஸ். 30 ஷோஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், ஆல்மோஸ்ட் 30 ஷோஸ்மே எல்லாமே ஃபுல். இன்னைக்குமே நேத்து ஸ்பீட் போட்டிருந்தேன். இன்னைக்கு 24 ஷோஸ் போட்டிருக்கோம். 24 ஷோஸ் நேத்தே ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ஆல்ரெடி ஃபுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுற ஷோஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் போது, அண்ட் தமிழ்நாட்டில் வந்து 35 க்ரோஸ் ப்ளஸ் க்ரோஸ் ஆகிருக்குன்னாங்க. ஓவரால் 100 க்ரோஸ் ஆன் டே ஒன்னே வந்திருக்கும். ஓகே, முன்னாடி நிறைய ஹைப் இருக்கும் விஜயோட திரைப்படத்துக்கு, ஆனால் கோட்டுக்கு வந்து பெருசாக ஹைப்பே கிடையாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆடியோ லான்ச் இல்லைனாலுமே கூட ஒரு ஹைப் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஹைப் இல்லைன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் போகஸ். ஏன்னா 40,000 டிக்கெட் கிட்ட 38,000 டிக்கெட் போயிருந்துச்சு ப்ரீ புக்கிங். இதான் இஸ் ரோஹினியோட ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட். ஒரு ஹைப் இல்லாத படத்துக்கு 38,000 டிக்கெட் போகும். போன படத்துக்கு லீவ் நாளுன்னு சொன்னாங்க. எல்சியூ அதனால அந்த இடம்லாம் போச்சாங்க. இது எல்சியூ கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான டேரக்டர் கிடையாது, பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது, பிரம்மாண்டமான மியூசிக் கிடையாது. அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு போதும், அந்த பிராண்ட் தளபதி விஜய் அவருக்காக மட்டும்தான் போதும். ஸோ அதனால ஹைப் இல்லைன்னு சொல்கிறதுலாம் சும்மா அது வந்து ஜஸ்ட் கிரிட்டிசைஸ். ஓகே, ஸோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய முதல் படம் வெளியாகுது கோட்டு. ஸோ அதனாலையும் ஒரு கலெக்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதனால விமர்சனம் ஜாஸ்தி ஆகுது. கலெக்ஷன் வந்து அவர் எப்பயும் போல ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஸ்டேபிளாக விஜய் அவர்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வர முதல் திரைப்படம்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் பாலாபிஷேகம் அது இதுவும் பண்ணுவாங்க. இப்போ மக்கள் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் நிறைய யூஸ்வலாக பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இந்த தடவை இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருக்கு. இதோட ப்ரொசீட்ஸுமே நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஏன்னா திரைப்படங்களில் வந்து விஜய் அவர்கள் அரசியல் பேசுறது அப்படிங்கிறது லைக் சமீப காலமாக நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கோட் திரைப்படத்தில் அரசியல் இருக்குமா? இந்த படத்தில் பெருசாக அரசியல் டைலாக் எதுவுமே கிடையாது. சிவகார்த்திக் மட்டும் டைலாக் சொல்லிப்பாரு, அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் இருந்துச்சு. அதை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, இல்லை அதான் சொல்கிறேன், இதில் இருக்குமா அப்படின்ற ஒரு டேரக்டாக ஒன்று பேசல, பட் சிவகார்த்திக் ஒரு கேமியோல ஒரு நல்ல வெரி சூப்பர் டைலாக் சொல்லிப்பாரு, அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா அரசியலில்? அந்த கதைக்கு நம்ம திணிக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த கதைக்கு தேவைப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம், பட் ஃபோர்ஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வெளியே வந்துடும். ஸோ இட் ஒன்ட் பி மக்கள் கிட்ட போய் நல்லா சேராது, நம்ம சொல்லணுமே சொல்லக்கூடாது. ஸோ இந்த டைமில் 4 AM ஷோவை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம்? ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஏன்னா தமிழ்நாடு சுற்றி இருக்க எல்லா ஸ்டேட்லேயுமே 4 AM ஷோ இருந்துச்சு, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் தமிழ் படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 மணி ஷோ காட்சி இல்லாதது ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் தான், தேட்டரோனாலும் சரி ஒரு ஃபேனாலும் சரி. பட் விரைவில் அரசாங்கம் ஏதாவது முடிவெடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ 9 AM ஷோக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது, ஏன்னா அது எல்லாருமே ஆஃபீஸ் போகிற டைம். 4 AM ஷோ அப்படின்னா தான் செலிப்ரேஷன் இருக்கும். 4 AM ஷோ வைப் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட், நீங்கள் 9 AM ஷோக்கும் 4 AM ஷோக்கு அந்த வைப்பே கம்மி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால செலிப்ரேஷன் கம்மி 9 AM ஆப்வியஸ்லி கம்மி கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இந்த வாட்டி செலிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபுல்லாகவே பலூன் வச்சுருந்தோம். இப்போ பலூன் ஷவர் தேட்டருக்குள்ளே பண்ணியிருந்தோம். ஒரு 500 பலூன்ஸ் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் பலூன்ஸ் வந்து தியேட்டர் ஃபுல்லாக வச்சு மேலே கொட்டணும். ரெட் அண்ட் எல்லோ கட்சி கொடி கலரில் தலைவர் என்ட்ரிக்கு வந்து பண்ணோம். ஸோ
கோட்டுன்னு பலூன்லேயே போட்டுருந்தோம். அந்த நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட், ஆக்சுவலி என்ஜாய் பண்ணாங்க. அது பிளான்டா ரெட் அண்ட் எல்லோல வைக்கணும், கட்சி குருடி கலர்ல நல்ல கலர் தானே, மங்களமான கலர், நல்ல கலர் தாங்க. நான் கேட்கல, நீங்க பிளான் பண்ணீங்களா இந்த கலர் தான் வைக்கணும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அதனால வச்சேன். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், அது சினிமாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பண்ணி தான் நைன் ஷோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைட் நைன் ஷோ மற்ற எல்லா ஸ்டார்க்கு தான். ஸோ அந்த எந்த அழுத்தமும் அரசாங்கத்தில் இந்த படத்துக்கு இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப வருடங்கள் கழிச்சு ஒரு படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தளபதி வந்துருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஸோ ஓவராலாக 1000 crores கலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்களே, வந்துருமா? வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீ ஃபஸ்ட் டேவே 100 crores க்ராஸ் ஆகிருக்குன்னு நம்ம நினைக்கிறேன். கண்டிப்பாக லாங் ரன், அடுத்த 4 நாள் கண்டிப்பாக ஈச் 100 crores மேலே வரும். விநாயகர் சதுர்த்தி வருது, ஹாலிடே, ஈவினிங் எல்லாருமே சினிமா ஆல்ரெடி புக்டு. ஸோ அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கெண்டும் பெரிய படமே கிடையாது. மொஹரம் ஹாலிடே வருது. ஸோ அப்படியே ஒரு பெரிய பெரிய படம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10 October வேட்டையன் தான். ஸோ அது வரைக்குமே பெரிய லாங் ரன் இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா இப்போ 4 AM ஷோவில் அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னா 9 AM ஷோ கொடுத்தாங்க. அண்ட் 9 AM ஷோலையும் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இருந்துச்சு. ஸோ செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியும் கூட எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் சுமூகமாக, அதுவும் அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபேன்ஸோட சேஃப்டி இஸ் ப்ரையாரிட்டி. என்ன தான் நமக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணோன்னே ஃபேன்ஸ் ப்ரையாரிட்டி, சேஃப்டி தான் எங்களுக்கு ப்ரையாரிட்டி. அது ரெண்டுமே நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் வெறும் இந்த ட்ரம்ஸ் டிஜே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நேற்று யானை அதுவும் கலைஞர்கள் யானை கொண்டு வந்திருந்தோம், பலூன் செலிப்ரேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. விஜயவர்களுடைய அரசியல் வருகை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஏன்னா ஃபிலிம்ஸில் இதுக்கப்புறமா நம்ம தளபதியை மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக அவர் வருத்தம் தான். ஏன்னா இன்னும் ஒரு FDFS தான் சொல்லும் போதே அந்த தாட் ப்ராசஸே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு நபர், நம்பர் 1 இருக்க ஒரு நபர், அதுவும் பீக்கில் சினிமா விட்டு போகிறது வந்து பெரிய தைரியம் வேணும், பெரிய கட்ஸ் வேணும். ஸோ அது போதே மக்கள் வந்து பாராட்டுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க. அவர் ஃபேனாக இல்லாதவங்க கூட பாராட்டுறாங்க. ஸோ அதுக்கே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் சினிமாவில் பெரிய வாக்கியம், ஏன்னா அடுத்தடுத்து பெரிய நடிகர் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து இப்போ 2 பேர் சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் சார் மட்டும் இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் மற்ற ஸ்டார்ஸுக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி ஓப்பனிங்லாம் நாங்கள் வந்து வி கேன் கெட் ஒன்லி ஃபார் 3 people. ஸோ அதனால அது பெரிய வருத்தம் தான். கோட் நேற்று வெளியாகி இருக்கு, ஒரு பக்கம் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்துட்டு இருக்கு, படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஓகே, ஆவரேஜாக இருக்கு, ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்றாங்க. ஸோ உங்களோட ரிவ்யூ என்ன? மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. படம் பார்க்காதவங்க மிக்ஸ்டு ரிவ்யூ தராங்க, படம் பார்த்தவங்க யாருமே மிக்ஸ்டு ரிவ்யூ தராங்க. ரிவ்யூஸ் பார்த்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. யாருமே படம் பார்த்து மிக்ஸ் படம் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே ஏதாவது ரிவ்யூஸ் விமர்சனம் வந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த அரசியல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே பல வருஷமே எக்ஸ்ட்ராவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை பெருசு எடுத்துக்க வேணாம். படம் பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸாக அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஃபேமிலி என்டர்டெய்னராக பிடிச்சிருக்கு. தலைவர் வந்து வர வர ரூபத்தில் வந்திருக்காரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சீ ஹிம். இதை உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விஜய் அவர்களுடைய இந்த சினிமா கரியர் இதுக்கப்புறம் முடிஞ்சிருது, நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இது வந்து சினிமா துறைக்கு லாஸ், சினிமா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லாஸ் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது, அப்கமிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ லாஸ்லாம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து அவர் மேலே ஏதாவது வன்முறை தான் நான் சொல்ல முடியும், லாஸ் இல்லைன்னு. கண்டிப்பாக லாஸ் தான். நீங்கள் எந்த ஹீரோ படத்துக்கு வந்து ஒரு இந்த அளவு ஓப்பனிங் இருக்கும், அதர் தென் சூப்பர் ஸ்டார் அண்ட் அஜித் சார், யாருமே இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்காது, அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அது இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ், படம் நீங்கள் மிக்ஸ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி இருந்துமே இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் போதுன்னா அது வந்து அவர் பிராண்டுக்காக தான். ஸோ அந்த பிராண்டுன்றது வெளியெடுக்கும் போது கண்டிப்பாக பெரிய ஒரு லாஸ் தான். அந்த லாஸ்ன்னு சொன்னால் அது வந்து சும்மா மன்மத்தில் பேசுகிறது தான், ப்ராக்டிக்கலாக பேசுனா கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ் தான். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது வளர்ந்துட்டு இருக்கும்போதே சூப்பர் ஸ்டார்ன்ற ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டார். சூப்பர் ஸ்டார் இருக்கு நடிச்சுட்டு இருக்கும் போதே தளபதின்றவர் ஒரு வளர்ந்து வந்துட்டார். இப்போ தளபதின்றவர் இருக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் அந்த கேலிபருக்கு யாரும் வரல. ஸோ அந்த வர வரைக்கும் கொஞ்சம் லாஸ் தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இளைய தளபதியாக இருந்து தளபதியாக ஆக்கி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்திருக்காரு. ஸோ எந்த ஃபேஸ் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ்? எனக்கு எல்லா ஃபேஸும் பிடிக்கும். பட் இப்போ ஒரு ஒரு ஃபேஸில் ஆஸ் அ ஃபேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கூடும். இப்போ சின்ன வயசில் அவர் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணோம், அதுக்கப்புறம் தளபதியாக மாறும்போது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணோம். இப்போ தலைவராக போகும்போது அதுக்கேற்ற பணிகள் மாறும், இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகி பப்ளிக் வெல்ஃபேர் என்று நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ கட்சிக்கு வந்த பிறகு இளைஞர்களை வழிநடத்துகிற விதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் நீங்கள் டாப் 5 celebrities number 2 டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் இஸ் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இஸ் லீடிங் வித்தின் பை அன் எக்ஸாம்பிள். ஸோ அதிலே தெரிஞ்சிடும் அவர் சர்க்கார் ஆடியன்ஸ் மன்னன் எப்படியோ அப்படி தான்
அவரை வழி நடத்துறவங்களும் அவர் ஃபாலோ பண்றவங்களும் அதே மாதிரி தான். அவர் எப்படி ஜெனூனா இருக்கிறோம், எப்படி கிளீனா இருக்கிறோம், அதே மாதிரி தான் அவரோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பத்தி பேசும்போது, இந்த திரைப்படத்துக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம சுமூகமா ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஸ்மூத்தாவும் போயிட்டு இருக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிளாக் பஸ்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிலிம் இருக்கும்னு நம்பலாமா? ஏன்னா அடுத்த படம் பொலிட்டிக்கலோட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இல்லைங்க, சினிமா பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அது வந்து நிறைய பேர் புரியும். அதாவது இந்த படத்துக்கே அவங்க நடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணி 10 நாள் தான் ஆச்சு. இந்த படத்துக்கு நினைச்சிருந்தா புட் ப்ரெஷர், எந்த ப்ரெஷர் பண்ணல, ரொம்ப ஸ்மூத் ரிலீஸ், நல்லா போலீஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது எந்த வகையிலும் குறைக்கல, அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றேன். ஓவராலாக மூவி பார்த்துருக்கோம், உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த ஜீவன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த இளைய தளபதி திருப்பி வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேற ஏதாவது படத்துல லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, லைக் இந்த இடத்துல இந்த டேர்ன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை? சிஎஸ்கே கேமியோ, சிஎஸ்கே ஃபேன்னா, ஸோ சிஎஸ்கே கேமியோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம லைக் சென்னை பீப்புள், தமிழ்நாடு பீப்புள் என்னென்ன லைக் பண்ணுவோமோ அங்கங்கிற குட்டி குட்டியாக பிச்சு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? இல்லைங்க, ஒரு நல்ல ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அவர் வளர்ந்த அந்த பாதையில் யாருக்கெல்லாம் ட்ரிபியூட் சொல்ல விரும்புறோம் அதெல்லாம் ஹார்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம். ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல். கோட் படம் வந்து என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிற ரிலீஸ் ஆச்சோ அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விஜய் அவர்களுடைய மாநாடுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாநாடு? ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம். தலைவரே கொடி ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஒரு நாள் செப்டம்பர் 23 அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம சிறப்பாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக பெரிய ஒரு விழாவாக அமையும்.